Bro, sister, tell me your love story, cute couple, Vada Takis. Thank you, Vada Takis. Cute couple nu sonnadukku. எங்களோட லவ் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் லவ் ஸ்டோரி நாங்கள் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஆல்பம் போட்டு எங்கள் லவ் ஸ்டோரியை காமிச்சோம். ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அந்த லவ் ஸ்டோரியில் ஒரு மிஞ்சி போன ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து, ஒரு 9 நடத்துவோம், ஒரு 9 ஃபோட்டோ எடுத்து அதை உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லவ் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆமாம், மலையாளம் பொண்ணு, மலையாளத்தில் படையும். ஓ, மலையாளம். எங்களோட சேனல் இஷ்டப்பட்டேங்க, சப்ஸ்கிரைப் செய்யு, லைக் செய்யு, ஷேர் செய்யு. ஏகப்பட்ட ஆல்பம்ல வச்சிருக்கோம். இந்த ஆல்பம் ஒரு 200 போட்டோ கிட்ட இருக்கு. அதுல இருந்து 9 போட்டோ மட்டும் பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போட்டோஸ் மட்டும் இப்போதைக்கு. ஓகே, முதல் போட்டோ பத்தி மேடம் சொல்வாங்க. இது தான் ஃபர்ஸ்ட் போட்டோ, ஃபர்ஸ்ட் மீட்டிங், அக்டோபர் 15th அன்னைக்கு. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறதே. ஆக்சுவலாக இந்த மீட் பண்ணுற ஒகேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், எங்கள் என்கேஜ்மெண்ட். எல்லாரும் கேட்பீங்க, என்ன இதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்களா? என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்களா? அடுத்தடுத்த ஓகே, ஃபர்ஸ்ட் போட்டோ அங்கே இன்ட்ரோ கொடுத்துட்டோங்க. இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ் முன்னாடி நாங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டோம். அது என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி 10 நாள் மட்டும்தான் ஃபோனில் பேசுகிறோம். அதுக்கப்புறம் அதுக்காக தான் மீட் பண்ணுறோம். அடுத்து இந்த ஃபோட்டோ பற்றி உங்களை அனுபவம் இருக்கா, உங்களுக்கு லாபம் இருக்கா? இருக்குது. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னை எங்கள் வீட்டுக்கு தெரியாமல், அவங்க வீட்டுக்கு தெரியாமல் என்னை மீட் பண்ண வந்தது. ஆக்சுவலாக நான் வேலைக்கு நான் போகிற வழியில் தான் அவங்க வீடும். அதனால் ஆக்சுவலாக கேரளாவில் இல்லை, எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் அக்கா வீட்டில் இருந்தேன். ஸோ அப்போ இந்த எடுத்த ஃபோட்டோஸ் இது. ஓகே, இது சும்மா ட்ராவல் பண்ணுறப்ப போகிற போக்கில் பார்த்துட்டு போவாங்க இல்லை, அதான் போகிற போக்கில் பார்த்துட்டு போன ஃபோட்டோ தான் அது. ஸோ நாங்கள் அப்போதான் பிளான் பண்ணணும். அடுத்தது வர்றது கொஞ்சம் ஸ்டோரி தான், கதை தான். எப்படின்னா பிளான் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி. நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக நாங்களே மூணு மேரேஜ் பண்ணிக்கணும். அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மூணு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் இது. ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். வீட்டுல தங்கச்சி அக்கா இல்லாதனால அது பேர் சரியாத்தல. இப்பதான் லேடிஸோட ஐட்டங்களும் ஒரு கொஞ்சமா கத்துட்டுருக்கு, டிரெஸ் ஐட்டம். அதனால சரி ஓகே, நான் சேலை கட்டிட்டு கஷ்டப்பட்டு சேலை கட்டிட்டு உங்க வீட்டுக்கு தெரியாம வந்திருக்காங்க. நானும் எங்க வீட்டுக்கு தெரியாம ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃப்ரெண்டு பார்த்தான்னு ஒருத்தருப்பான், அவனை கூட்டிக்கிட்டு பார்த்தா அவனை கூட்டிட்டு தான் வந்தேன் நான். ஸோ அவங்க ரிங்க மாட்டி விட்டாங்க. அங்க அதே ஊர்ல எங்க அக்கா ஊர்ல தான் ஒரு கோயில், ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்டான கோயில். இங்கதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டோம், ரிங் எக்ஸ்சேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இந்த புனையே பால் குடிக்குமான்னு கேப்பீங்க. ஓகே, இதுதான் இது வந்து வளையல், செகண்ட் மேரேஜ். வளையல் மாட்டிக்கிட்டோம், இதுவும் ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் வளையல் மாற்றிக்கிட்டோம். ஓகே, இது கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு. அது வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணதே கிடையாது. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ, நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக இப்போ இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப உங்கள் கேரளாவில் இருந்தாங்க. கரெக்டாக நம்ம தலைவர் பர்த்டே அப்போ 12/12 கரெக்டாக 12 என்ன பண்ணோம், எங்களுக்கு மதுரையில் மீட்டிங் இருந்துச்சு. நானும் தஞ்சாவூர் போயிலும் திருச்சியிலேருந்து மதுரை போலான்னு சொல்லி கிளம்புறப்ப மதுரை ஸ்கிப் பண்ணிட்டு மதுரையிலேருந்து கொல்லம் பஸ் இருக்கு கேள்விப்பட்டேன். நேராக கொல்லத்துக்கு சொல்லிட்டு நேராக பிளான் பண்ணி போய் இவங்களும் உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் வந்து, ஆனால் தெரியாமல் தானே வந்தாங்க, வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்கு நான் சொல்லாமல் வந்திருக்கேன். இல்லை, இது கொஞ்சம் பெரிய இதாக இருந்துச்சு, பெரிய கொஞ்சம் ரிஸ்காக இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் நான் சொல்லிவிட்டு இவங்களுக்கு தெரியாமல். இது என்ன கோயில் இது கேரளாவில்? கேரளாவில் இந்த கோயிலை பற்றி நான் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். காட்டில் அம்பல்னு சொல்லுவாங்க, காட்டில் மேய்க்கதுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் தமிழ் என்ன சொல்லுவாங்க, விபியன் கோயில், இந்த பக்கம் கடல், நடுவில் கோயில், இந்த பக்கம் ஆறா, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் கோயில் இருக்குது. ரொம்ப
விசேஷமான கோயில். அங்கே வந்து பொட்டு வச்சுக்கிட்டோம், நெத்தியில் இங்கே குங்குமம் பொட்டு வச்சுக்கிட்டோம். இந்த ஃபோட்டோலாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க, டேய் என்னடா பண்ணுறீங்கன்னு. இல்லைங்களா இது அப்படின்னு எங்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அதாவது என்கேஜ்மெண்ட் முன்னாடி எதுவும் லவ் கேம் பண்ணிட்டீங்களா ரெண்டு பேரும்? சார் மறக்கவே முடியாது. கேரளால ரிசப்ஷன் முடிச்சுட்டு திருச்சி வரோம். திருச்சி வந்துட்டு எங்க சொந்த ஊர்ல போயிட்டு ஏதோ சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு போற வழியில சும்மா வில்லேஜ் தான், ரெண்டு மலை சைடு தான் ஊர் இருக்கு. ஸோ முன்னாடி எந்த வண்டி வரல, பின்னாடி எந்த வண்டி வரல, ரெண்டு பேரும் பைக்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டோம். ஆக்சிடென்ட் பெரிய காயம், எனக்கு இது கீழே காயம், இவங்களுக்கு இங்கே காயம். கல்யாணம் முத முத வெளியே போற இடத்துல அடி. ஓகே, அதையும் நாங்கள் போட்டோவா எடுத்து வச்சோம் மெமரி. அடுத்தது இன்னொரு போட்டோங்க, கல்யாணம் அன்னைக்கே நான் சொன்னேன், நானு சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டை தாலி பிரித்து கட்டுறதுப்ப ஆம்பளைங்க கட்ட மாட்டாங்க, பொம்பளைங்களாம் கட்டுவாங்க. பெரியவங்களா தானே கட்டுவாங்க தாலி பிரித்து கட்டுறப்ப. நான் பேசுனேன் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீ தாலி பிரித்து கட்டுறப்ப நான் தான் தாலியை மாட்டி விடுவேன் சொன்னேன், அதே மாட்டோம் மாட்டி விட்டோம். காப்பாற்றிட்டாங்க, சொன்ன ஒர்க்கை காப்பாற்றிட்டோம். இந்த போட்டோ மை ஃபேவரட் போட்டோ. வர்க்கலா கேரளா வர்க்கலா, இதுக்கு நம்மளும் போற ஒரு நாள். ஓகே, வர்க்கலா கன்ஃபார்ம் போவோம். கொரோனா முடிஞ்சோடனே நம்ம கண்டிப்பா வர்க்கலா போறோம். ஏன் வர்க்கலா எனக்கு அவ்வளவு பிடிக்கும், நான் முத முத கேரளா போயிட்டு சுத்தி பார்த்த ஒரு இடம் பிளேஸ் வர்க்கலா. வர்க்கலால ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. ஒரு கிளிஃப் இருக்கு அங்கே, இடமும் அங்கே அந்த இடமே ஒரு ஃபாரின் மாதிரி இருக்குங்க. அதோட ஃபாரின் உள்ள போயிட்டு வந்தா எப்படி இருக்கு, நம்ம திருச்சியை ஒன்றும் பெருசாக தாண்டினது இல்லை, அங்கே போன ஃபாரின் எஃபெக்ட்டுக்கு வந்துருக்கு வர்க்கலா. இதுதான் எங்களோட சின்ன லவ் ஸ்டோரி, குட்டி லவ் ஸ்டோரி. இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த போட்டோலாம் ஆல்பம்ஸ் நிறைய இருக்கு, ஒவ்வொரு ஆல்பத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருக்கு. சும்மா எடுத்த போட்டோஸ் கிடையாது, என்ன ஒவ்வொன்றும் ஒரு பிளேஸ் எடுக்க போட்டோ. இது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாது. இது எங்களோட ஃபஸ்ட்டோட சின்ன க்யூட்டான ஆல்பம். இதுல இருந்தா நாங்கள் போட்டோஸை கலெக்ட் பண்ணோம், ஒரு 8-9 போட்டோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள். ஸோ ஒரு ஆல்பம் முடிஞ்சிச்சு, இந்த ஆல்பம் திட்டத்தட்ட பெரிய ஆல்பம் திட்டத்தட்ட முடிய போகுது. நீங்களும் உங்க ஆல்பத்தை இது மாதிரி வச்சுக்கோங்க, இது மாதிரி ஆல்பம் குட்டி குட்டியான ஆல்பம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட மெமரிஸ், அதாவது நம்ம ரிலேஷன்ஷிப்போட மெமரிஸ் இது அழகா இருக்கு. ஒவ்வொரு நோடையும் எடுத்து பாக்குறப்ப எங்களுக்கே தெரியாம என்ன சொல்றது, ஒரு மனசுல ஒரு சின்ன ஹாப்பினஸ் நல்லா இருக்கு. கண்டிப்பா ஹாப்பினஸ் நல்லா இருக்கு. இப்போ உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்கள்ட்ட ஏதாச்சும் நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ஒரு ஃபேமிலியை ரெட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய் பாய்.